அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு i10ங்க ஃபோட்டோ இருக்குது, நான் உங்களுக்கு ஃபோட்டோ போட்டு வரேன். கார் இங்கே இல்லை, சர்வீஸில் இருக்குங்க. i10 ஸ்போர்ட்ஸ் டைப்புங்க, 2014 ஓனருங்க. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க, இன்சூரன்ஸ் கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணல. 350,000 விலை கோர் பண்ணுறாங்க, சின்னதாக நெகோசியபிள் இருக்குது. ஹுண்டாயில் வந்து i10 ஸ்போர்ட்ஸ் டைப்பு, 2014 ஓனருங்க. ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு குவாலிட்டியான வேகனாக இருங்க, 1155 வண்டி நம்பர், சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கு. இது வந்து 2014ங்க, 38 சூப்பராக இருக்குது. வண்டி நம்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கலருமே நல்லாயிருக்கு. ஸோ 2014 சிங்கிள் ஓனருங்க, 75,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. இன்சூரன்ஸ் இப்போதைக்கு இல்லை. வாங்க இன்டீரியர் பார்த்துட்டு அதோடைய விலையை பார்ப்போம். இன்டீரியர் எக்ஸ்டீரியருடைய குவாலிட்டி நம்ம பார்க்குறேங்க, சூப்பராக இருக்குங்க. வேகனா 2014 இருந்தாலும் 75,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, சிங்கிள் ஓனரில் இருக்குது. ஓனர் சிங்கிள் ஓனருங்க, எப்படி சைடு பாருங்கள். டயர் பாயிண்ட்லாம் பார்க்க நல்லா இருக்குங்க. டயர் பாயிண்ட் ஃப்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% சொல்லலாம். பேக்கில் வந்து சேம் டயர் பாயிண்ட் தான், 80% சொல்லலாம். சகதியாக இருக்குது, அதனால உங்களுக்கு அப்படி தெரியும். நம்ம இருந்தாலும் வாங்க இன்டீரியருக்கு போயிடுவோம். உள்ளே நம்ம வந்து 4 விண்டோவும் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வந்துடுதுங்க, 5-speed மேனுவல் கேரு. ஏர் பேக் இதில் வராது, கப் கோல்டுலாம் வந்துடும். உங்களுக்கு வேகனாரை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கே சொல்கிறேன், கப் கோல்டு வந்துடும். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் யூனிக்னஸான விஷயங்கிறதுனால அடிக்கடி சொல்வேன், தவறாக எடுத்துக்கிறேன். இந்த காரை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சரியான இன்ஃபர்மேஷன் போகணும்ல அவங்களுக்காக. டோருடைய லாக்கிங் சூப்பராக இருக்குல்ல. பேக் வியூ நீங்கள் பார்க்குறீங்க, பேக் வியூ என்ன, சீட்டு பஞ்சு உட்காந்து வச்சா. பஞ்சு உட்காந்து வச்சுல இல்லை, அந்த அவங்க வளைச்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு சூப்பராக இருக்குது, உட்கார்றதுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப சாய முடியாது, பட் ஓகே. இந்த என்னுடைய உடம்புக்கு சூப்பராக ரைட். பேக் வைப்பரோடு இருக்குதுங்களாங்க, பேக் வைப்பரு, ரயில் ரூப்பு. சின்ன காராக இருந்தாலும் மினி எஸ்யூவிங்க, மினி எஸ்யூவி அருமையாக இருக்குங்க. வேகனார் சின்னதாக ஒரு டென்ட், அதாவது மைனூட்டான இதுதான். மற்றபடி பெரிய லெவலில் வண்டியில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்லாம் இல்லைங்க, நல்லாயிருக்கு, ஒரு குவாலிட்டியான வேகனார். ஸோ 2014 சிங்கிள் ஓனர், 75,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு எவ்வளோ விலை கோர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 360,000 விலை கோர் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நெகோசியபிள் ரேட்டு தான், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் இல்லை. இங்கே உள்ள கார்களுடைய அப்டேட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே உள்ள கார்கள் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். கும்பகோணம், திருநாகேஸ்வரம், கேசவன் கார்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனால கூகுளில் வந்து லொக்கேஷன் காட்டும். எல்லா காருமே குவாலிட்டியான கார்கள் தான். எந்த கார்லேயும் வந்து நீங்கள் வந்து வாங்கி ஒரு செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இல்லைங்க, ரெடி டு யூஸில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் காரை பற்றியான ஒப்பீனியன்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓனர் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காரில் ஏதாச்சும் மைனஸ் இருந்தாலும் சொல்லி தான் அவங்க விற்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் நான் பார்த்தேன், எல்லாமே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிடுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காரை வாங்குறதுக்கு கண்டிப்பாக நான் தமிழ்நாடு ஃபுல்லாக தேடி பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். உங்களுக்கு கார்கள் வாங்கணும்னு சொல்லி விற்கணும்னு சொல்லி நம்மளுடைய கீழே வாட்ஸ்அப் குரூப் கீழே கொடுத்துருக்கேன், குரூப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் கொடுத்து இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.